ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தவங்க இறந்த பிறகு அவங்களுக்கு செய்ய வேண்டிய சாங்கியம், செய்ய வேண்டிய அந்த ப்ரேயர்ஸை சரியாக செய்யலைனா அவங்க என்ன செய்வாங்க? இல்லை இந்த ஒரு ஆத்மா வந்து நல்ல ஒரு மோட்சம்தான் அடையுமா அடையாதா? இது எல்லோரு மதங்கள்லேயும் இந்த விஷயத்தை நம்புகிறாங்களா இல்லையா? வாங்க இன்றைக்குள்ள உண்மை சம்பவத்துக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேஷ் டிகர் உண்மை சம்பவம். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் இயர்ஃபோன் யூஸ் பண்ணி பாருங்க. உண்மை சம்பவம் சீசன் 5. வணக்கம் வணக்கம் சிஸ்டர், உங்களோட உண்மை சம்பவத்தை நம்ம கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஓகே பிரதர், இந்த ஸ்டோரி வந்து எப்போ நடந்துச்சுன்னா, எனக்கு ஒரு 5 வயசு அந்த மாதிரி இருக்கும். எங்கள் அக்காவுக்கு வந்து 8 வயசு. நாங்கள் பழைய வீடு ஒன்று இருந்தோம், அது பாப்பா அந்த மாதிரி பழக வீடு, ஒரு கம்போங் மாதிரி இருக்கும் வச்சுக்கிங்களேன், கொஞ்சம் பழைய ஏரியா மாதிரி. ஃபுல்லாக வந்து நிறைய மெஜாரிட்டி வந்து இந்தியன்ஸு, சைனீஸ் தான் அந்த இடம், மலைக்காரங்க இல்லை. இப்போ நம்ம இருந்த வீடு வந்து சரி லாட் லாட்டாக இருக்கும் பாருங்கள், அப்போ பெரிய வீடு. நாங்கள் எங்கள் அத்தை கூட இருந்தோம், அப்போ அதில் ஒரு 7 ரூம்ஸ் இருக்கும், 7 ரூம் இருக்கும் ஒரு வீட்டில். எப்படி அவங்க அவ்வளோ பெருசாக இருக்கும் லாட்டில், அதனால அந்த மாதிரி கட்டியிருப்பாங்க. அப்போ நானே, எங்கள் அக்கா, அம்மா, அப்பா 4 பேர் தான், அத்தை ஃபேமிலி அவங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இது ஒரு எங்கள் பக்கத்து வீடு வந்துட்டு சைனீஸு, எங்கள் அக்காவுக்கும் அந்த வீட்டில் உள்ள பிள்ளைக்கும் வந்து சேம் வயசு, எனக்கும் அந்த இன்னொரு பிள்ளைக்கும் வந்து சேம் வயசு. ஸோ கணக்குக்கு அவங்க வீட்லேயே 2 கேர்ள்ஸு, அவங்க வந்து சைனீஸு, நாங்கள் வந்து இந்தியன், 2 பேருமே வந்து சேம் தான் வயசு வந்துட்டு. இப்போ ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு, திக் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சின்ன வயசுலேருந்து, என்ன பக்கத்து வீடு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு அவங்க. என்னாச்சுன்னா, அவங்க வந்து நம்ம வீட்டில் தான் வந்து விளையாடுவாங்க எல்லாம். அப்போ அம்மா நமக்கு எப்படி சோறுலாம் எல்லாம் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி அது அவங்களுக்கும், அதுங்களும் நம்ம வீட்டில் தான் சாப்பிடுங்க எல்லாம். கறி தனியாக வைப்பாங்க அம்மா, இத்தனைக்கு கறி கொஞ்சம் பிடாஸ் இல்லாமல், ஏன்னா அதுங்க ரொம்ப உரப்பு சாப்பிடாதுன்னு. இன்னும் அந்த மாதிரி நல்லா பார்த்துக்கோ, எங்களை எப்படி பார்த்துக்குறாங்களோ அப்படி. அப்போ அவங்க அம்மா அப்பாலாம் எங்கேனாச்சும் வெளியே போனாங்க அந்த மாதிரின்னா வந்து, அந்த ஏரியாலேயே நிறைய சைனீஸ் இருக்கிறாங்க, ஆனால் நம்ம வீட்டில் தான் விட்டுட்டு போவாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட் இப்போ பார்த்துக்குங்க. அப்போ நம்மளும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடுவோம், அந்த ஆண்டியெல்லாம் சமைச்சி வச்சுருப்பாங்க சைனீஸ் ஆண்டி, அதுங்க ஸ்கூல் முடிஞ்சு வந்தோடனே நாங்கள் போயிடுவோம். அப்படி தான் ரொம்ப விளையாடுறது, மாதம் மாதம் விளையாடுவோம். அந்த வயசில் இது உங்களுக்கு தெரியலாம் அப்படின்ட்டுன்னு, அப்போ நம்ம எல்லாம் விளையாண்டுட்டு நல்லா ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அப்போ அவங்க வீட்டை வந்து எங்கள் லாட்டை விட இன்னும் பெருசு லாட்டு, இன்னும் பெருசு, ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் கோணை மாதிரி இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, நிறையா தானம் பண்ணியிருப்பாங்க, சைவலாம். அவங்க வீட்டை வந்து ஒரு சின்ன சின்ன கோயில் மாதிரி வச்சுருப்பாங்க, அந்த சைனீஸோட அந்த எரிப்பாங்கள்ல அந்த தாள் மாதிரிலாம் இருக்குமே, கலவு கலவாக இருக்கும். அவங்களுக்கு அந்த ப்ரேயர்ஸ்லாம் எதிர்த்து வந்தால் எரிப்பாங்க தாள்லாம். ஸோ அது மாதிரி எரிப்போ எரிக்கிற அந்த இடம்லாம் தனியாக வச்சுருப்பாங்க அந்த சைனீஸு அவங்க. அப்போ அவங்க வீடு லாட்டு பெருசுனால எங்களுக்கு வந்து 7 ரூம்ஸ் எங்கள் இடத்துல, நாங்கள் வீடு வந்து அவங்களோட வீடு வந்து இன்னும் ஈவன் பெருசு. ஒரு ஒரு ரூமும் அவங்களும் வந்து கொஞ்சம் பழைய சம்பு பாப்பா அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அப்போ பழைய சாமான்லாம் போட்டு ஒரு ரூம் வச்சுருப்பாங்க தனியாக அந்த ஆண்டி, சைனீஸ் ஆண்டி. அப்போ அவங்களோட மாமியார், சைனீஸ் ஆண்டியோட மாமியாரோட ஃபோட்டோ, மாமனாரோட பழைய ஃபோட்டோ பார்த்துருக்கீங்களா, அந்த கருப்பு வேலை ஃபோட்டோ முறையெல்லாம் இருக்குமே, அதெல்லாம் போட்டு ஒரு ரூமில் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த சைனீஸோட ஜாமானுங்கள்லாம் அதுங்க ப்ரேயர்ஸ் ஜாமான் ஒரு ஸ்டார் ரூம் மாதிரி கிடக்கும், ஒரு ரூம் பொருசு அதில் என்னென்னமோ. அப்போ அந்த ஸ்பைடர் வெப் கூட இருக்கும், அவங்க அவ்வளோ சுத்தம் பண்ண மாட்டாங்க வீடு பாருங்க, அப்போதைக்கு நம்ம மாதிரிலாம் இல்லை அவங்களாம். அப்போ அந்த ஸ்பைடர் வெப்லாம் பிடிச்சி கிடக்கும் அந்த ரூம்பு, உள்ளுக்கு போயிட்டு நாங்கள் விளையாண்டுக்கிட்டு இருப்போம். அந்த நிறைய ரூம்ஸ் இருக்குது அவங்க வீட்டில், நம்ம விளையாடுறது எல்லாமே அங்கே தான். சாப்பிட்டு ராத்திரி தான் வருவோம், சைக்கிள் ஓட்டுறது,
அவங்க வீட்டில் லாட் இன்னும் பெருசை அவங்க அம்மா வந்து வெளியே விட மாட்டாங்க அந்த சைனீஸ் ஆண்டி ரொம்ப ரோட்லலாம் சைக்கிள் ஓட்டக்கூடாதுன்ட்டு. இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்கள் சைக்கிள் எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவோம். அவங்க வீட்டு தான் பெருசுனால அங்கேயே சைக்கிள் ஓட்டிட்டு அங்கேயே எல்லாம் லாண்டுக்கிட்டு அப்படி தான். அப்போ நம்ம போய் அங்கே விளையாண்டு போவோம், விளையாண்டு விளையாடு விளையாட அந்த சைனீஸ் ஆண்டியை தெரியல எப்படி அந்த ரூம்லேயே ரொம்ப நாளாக பால் அடைஞ்சிருச்சுல, அவங்க ஃபோட்டோ எல்லாம் போட்டு நாங்கள் போய் விளையாடுவோம். அப்போ முன்னே அந்த ஆண்டி சொல்லுவாங்க அந்த ரூமை திறக்க வேணாம் ஏசுவாங்க. அந்த பெரிய பிள்ளையோட பேர் வந்து ஸ்வீயம், அவங்ககிட்ட சொல்லுவாங்க அந்த ரூமை திறக்கக்கூடாதுன்ட்டு. அப்போ நாங்கள் சீனையில் பேசுவாங்க எங்களுக்கு புரியாது, அப்போ நாங்கள் மலையாளம் தான் பேசுவோம். அதுங்கள்ட்ட கேட்போம் என்ன சொல்கிறாங்க உங்கள் அம்மானு, அப்போ சொல்லும் இல்லை எங்கள் அம்மா அந்த ரூமை திறக்கக்கூடாது சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. அப்போ என்ன ஆயிடுச்சு, நாங்கள் பழக வீடு தானே இருக்கிறது, இப்போ தவிர பேட்மிண்டன் விளாண்டுக்கிட்டு இருந்தோம் வீட்டு உள்ளுக்கு. பேட்மிண்டன் விளாண்டுட்டு இருக்கிறப்ப அந்த பந்து தான் வேகமாக அடித்தப்போ அங்கங்கே உழுவுமே, அது போய் என்ன ஆச்சு, அவங்க வீடு வந்து எப்படின்னா பழக வீடு, கதவு பூட்டியிருப்பாங்க அவங்க அம்மா அந்த ரூம் வந்து சங்கிலி போட்டு பூட்டி பூட்டு போட்டு அந்த மாதிரி இருக்கும். அப்போ என்ன ஆயிடுச்சு, நம்ம வேகமாக மேலே கொஞ்சம் துறப்பாக இருக்கும் பாருங்க அப்படி. அப்போ அந்த பந்து எப்படி உள்ளே உளுந்துருச்சு, அடித்த வேகத்துக்கு அந்த ரூம் உள்ளுக்கு போய் உளுந்துருச்சு. பழக வீடு தானே, கதவுலாம் வந்து இப்போ நார்மலான மாதிரி ஃபுல்லாக கீழெல்லாம் நம்ம பார்க்கலாம், கொஞ்சம் ஓட்டம் தெரியும், மேலே கொஞ்சம் ஓட்டம் தெரியும் நமக்கு தெரியும். அப்போ என்ன போய் குனிஞ்சு பார்த்தோம், அந்த பந்து வந்து அங்கே உள்ளுக்கு போய் உளுந்துருச்சு. ஐயோ எப்படிடா எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தேன். அப்போ அது சொன்னிச்சு அதோட தங்கச்சி, என் வயசில் உள்ளது, அப்பா எனக்கு தெரியும் சாவி அங்கே தான் வச்சுருக்காரு, காடி சாவியோட சேர்த்து வச்சிருக்காரு, ஏதோ காடி தான் வீட்டில் இருக்கேன், அவங்க வீட்டில் ரெண்டு காடி இருக்கும், அந்த கொஞ்சம் வசதியானவங்க அவங்க. அப்போ நம்ம சாவி போட்டு திறந்து இந்த ரூம்லேருந்து அந்த பேட்மிண்டன் அந்த பூ எடுத்துடலாம் அப்படின்ட்டுனே. அப்போ என்னாச்சு, அது போய் அந்த சாவி எடுத்துகிட்டு வந்துருச்சு அந்த என் ஃப்ரெண்ட்லாம் சாவி எடுத்து, நாங்கள் நாலு பேர் தான் லாண்டு இருக்கிறோம். அந்த ரூம்பு கதவை திறந்து அந்த பூவையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் பிரது, அழகாக பூட்டிட்டு எல்லாம். எங்கள் அக்கா தான் உள்ளுக்கு போணுச்சு அந்த பூ எடுக்கிறதுக்கு, எங்கள் அக்காவும் அவங்களோட இன்னொன்று ஃப்ரெண்ட் இருக்கேன், எங்கள் பெரிய பிள்ளை, அவங்க வீட்டில் உள்ள பெரிய பிள்ளை, எங்கள் அவங்க ரெண்டு தானே வயசு பெருசு, அதுங்க சொல்லிச்சிங்க நாங்கள் போய் எடுக்கிறோம், நீங்கள் சின்ன பிள்ளைங்க வர வேணா நாங்கள் போய் எடுத்துகிட்டு வந்துடுறோம் பூட்டிடுறோம் கதவை அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து கதவையும் பூட்டிட்டாங்க பிரதர். அதுக்கப்புறமா தான் எங்கள் அக்காவுக்கு வந்து நார்மலாக தான் இருப்போம் பிரதர், நார்மலாக தான் இருக்கோம், கொஞ்சம் 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 மாற்றமா அப்படியே தெரிஞ்சிச்சு. ராத்திரி ஆனால் தூங்காது, அப்படின்னா அதுக்கு 8 வயசு, ஸ்கூலுக்கும் போகாது, அழுவோம் அந்த மாதிரி, ராத்திரில தூங்காமல் அழுந்துக்கிட்டு இருக்கோம் என்னடா அப்படின்ட்டு எங்கள் அம்மா வச்சுருந்தாங்க. ராத்திரி எஞ்சி கதவு துறைங்க சொல்லுமா எங்கள் அம்மா கிட்ட, கதவு துற கதவு துற, அங்கே பாட்டி நிற்கிறாங்க, பாட்டி நிற்கிறாங்க, நான் போகணும், கூப்பிட்றாங்க, நான் போகணும்னு சொல்லி அழுவுமா எங்கள் அக்கா. அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்களா, அங்கே யாரும் இல்லை நீ படுன்னு. இப்படியே ஒரு மாதம் அப்படியே போயிட்டு இருந்துச்சான் பிரதர், ரொம்ப இளைச்சி, சாப்பாடு இல்லை, சாப்பாடு எங்கள் அம்மா தான் ஊட்டி விடுவாங்க ஸ்கூல் விட்டு வந்தால், எனக்கு ஊட்டுறப்ப அவளுக்கும் அவள் சாப்பிட்றதுனா அவளுக்கு போட்டு கொடுப்பாங்க, இல்லைன்னா மோஸ்ட்லி ஊட்டுவாங்க, அந்த பிள்ளைங்களும் வந்துருங்க அதுங்களுக்கும் போட்டு கொடுப்பாங்க. என்ன சின்ன தெரியல, இவங்களால சாப்பிட முடியல எங்கள் அக்கானால, சாப்பாடுனா வேணா வேணா, விளாடுறதும் குறைஞ்சிச்சு, நாங்கள்லாம் விளாடுவோம் மூணு பேரும், இது விளையாட வராது, ரொம்ப ஒண்டியாக உட்காந்துக்கிட்டு ஊஞ்சல் உட்காந்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு தடவை அப்படி தான் ரொம்ப பயந்துட்டேன் நானே, எல்லாம் விளையாட கூப்பிட்டோம். ராத்திரி ஆயிடுச்சு, அதுங்கெல்லாம் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்குதுங்க, ஏதோ ஊஞ்சலில் உட்காந்து ஆடிக்கிட்டு இருந்துச்சு பிரதர், ஊஞ்சலில் உட்காந்து ஆடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ நானும் போய் உட்காந்து விளையாடுவேன் தானே ஊஞ்சலில், இனி உட்கார வச்சுட்டு நான் சொன்னேன் ஆனால் விளையாட போகிறேன்னா உட்கார வச்சுட்டு ஆட்டி விடுறேன்னு சொல்லிச்சு பிரதர். அந்த ஊஞ்சலில் அவ்வளோ வேகமாக யாருமே இது வரைக்கும் ஆடினதில்லை, அந்த நம்ம சின்ன பிள்ளை தான், ஆனால் இன்னமும் ஹோஸ்டலாக பயமாக இருக்குது அந்த விஷயத்த. அந்த ஊஞ்சல் மேலே போயிட்டு இப்படி வருது, அது ஆட்டின அந்த வேக சின்ன பிள்ளை எப்படி போகிறது அவ்வளோ இதாக ஆட்ட முடியும். நான் பறந்து போய் உழுவுற கட்டம் போயிட்டேன், நான் கத்திட்டேன் அம்மான்னு சொல்லிட்டு, எனக்கு அவ்வளோ பயம் வந்துருச்சு. ஊஞ்சல்னா நம்ம நார்மலாக அப்படி இப்படி ஆட்டுவோம், அது நார்மலாக இருக்கும் பாருங்க, இது ஆட்டினது அந்த ஊஞ்சல் வந்து மேலே போயிட்டு, நம்ம வீட்டில் கொஞ்சம் இதாக இருக்கும், பெரிய இடம்னால பெரிய ஊஞ்சல் வாங்கி போட்டிருப்போம், மேலே போயிட்டு இப்படி வருது அந்த ஊஞ்சல் ஃபுல்லோ வேகத்தில், அது ஒரு ஆள் என்னை ஆட்டிட்டோன்னே எங்கள் கத்துறோன்னு எங்கள் அத்தை ஓடி வந்துட்டாங்க, வந்து பார்த்துட்டு அவங்களே இருக்கட்டும், ஐயோ என்ன அது இப்படி பிள்ளை சின்ன பிள்ளை இல்லை, நம்ம கீழே ஒன்று தான் அடிபட்டுருமே, அவங்க வந்து ஊஞ்சல் அப்படி இப்படின்னு பாட்டிட்டு என்னை இறக்கி விட்டுட்டு நான் அழுகுறேன் பயந்து போய், அதுலேருந்து நான் வந்து எங்கள் அக்கா கூட விளையாட மாட்டேன். அப்போ எங்கள் அத்தையும் அம்மாவும் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, எங்கள் அக்கா என்ன செய்யுது அப்படின்ட்டு, வீட்டு முன்னுக்கு மாங்காய் மரமும் இருக்கும், இது என்ன பண்ணுறது, போயிட்டு கதவு திறக்க சொல்லுமா ராத்திரியில் எங்கள் அக்கா அழுதுகிட்டே. அப்புறம் இந்த சைனீஸோட கைக்குட்டை இருக்க முன்னெல்லாம் வச்சுருப்பாங்களே,
ஹேங்கர்சீஃபு சைனீஸோட மாதிரி, அது கேட்குமா எனக்கு ஹேங்கர்சீஃப் வேணும், என்னோட ஹேங்கர்சீஃப் வேணும், என்னோட ஹேங்கர்சீஃப் வேணும். எங்கள் அம்மாவுக்கும் புதுசாக இன்னும் புள்ள திடீர்னு புதுசாக ஹேங்கர்சீஃப் கேட்குது. ஸ்கூலுக்கு போகிறப்ப தான் நம்ம முன்னெல்லாம் வந்து ஸ்கூல் சப்பாத்தி எல்லாம் போட்டு விட்டுட்டு ஹேங்கர்சீஃப் கொடுப்பாங்க, எல்லாரும் ஹேங்கர்சீஃப் வச்சுருப்போம், கலர் கலவாக இருக்கும். எங்கள் அம்மா அதை எடுத்து கொடுக்குறாங்க. சரி பிள்ளை எது கேட்குதுன்னு, இது வேணாம் இது என்னோட இல்லை என்னோட வேற என்னோட எடுத்துருவாங்க. எங்கள் அம்மாவும் எல்லாம் ஹேங்கர்சீஃபும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க வீட்டில் உள்ள. அதெல்லாம் இல்லை என்னோட வேற எனக்கு என்னோட ஹேங்கர்சீஃப் வேணும் ஹேங்கர்சீஃப் வேணும். அழுகுதான் ராத்திரியில் கதுவை துறண்டு எங்கள் அம்மானாலே முடியாமல் டென்ஷன் ஆகி அடியோடு அடிச்சுட்டு இப்போ படுக்க வச்சுட்டாங்க. பாதி தூக்கத்தில் தூங்கிட்டே இருப்பாங்க. காணும் ஒரு தடவை காணா போயிடுச்சு பிரதர், காணா போயிடுச்சு. எங்களோட பாதி தூக்கத்தில் தேடுற வீடே தேடுறாங்க, காணும். வீட்டு மனுக்கு ஒரு மாங்காய் மரம் இருக்குது, இந்த ஊஞ்சல் பக்கத்தில் மாங்காய் மரம் இருக்குது. பார்த்தா மாங்காய் மரத்துட்டு உட்காந்துருக்கு. பிடிக்காலையில் ஒரு இப்படிதான் திறந்து போணுச்சுன்னு தெரியலையா பிரதர். எங்கள் அப்பா வந்து வீட்டில் இருக்க மாட்டாங்க, அவங்க வந்து சிங்கப்பூர் வேலை, சிங்கப்பூர் லாரி ஓட்டுவார். ஒரு வாரத்தில் ஒரு வாட்டி தான் வருவார். எங்கள் அம்மா எங்கள் அத்தை நாங்கள் ஒண்டி தான் இருப்போம். அப்போ பிள்ளைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சு சொன்னேன்னே, எங்கள் அப்பாவும் அந்த டைம் வர முடியல, ரொம்ப அவரும் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாருல்லா. ஏன்னா சிங்கப்பூர் லாரி ஓடுறது வந்து நாட் ஈஸி, அவர் வந்து ஒரு வாரத்தில் ஒரு வாட்டி வருவாங்க, சும்மா சும்மாலாம் வர முடியாது. அப்போ எங்கள் அத்தைக்கிட்ட சொல்லி ராத்திரிலாம் ஒண்டியாக பேசுமா எங்கள் அக்கா, என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்குமா, நானும் பார்த்துருக்கேன், என்னமோ பேசும் அது பிரதர். எனக்கு சின்ன பிள்ளை அந்த அளவுக்கு எனக்கு தெரியல, ஆனால் நான் பார்த்தது வந்து இதுதான். அப்புறம் வந்து அங்கே தாமன்ல வந்து தாமன் பிள்ளை அந்த இடத்துல வந்து ஒரு பாட்டி வந்து கோயில் வச்சுருக்காங்க, நம்ம கோயில் பாட்டின்னு தான் சொல்லுவோம் அவங்கள. அவங்க கொஞ்சம் இந்த சாமி அழைச்சி அந்த மாதிரி இதெல்லாம் பார்ப்பாங்க. அப்போ தான் அவங்கள்ட்ட போய் பார்த்தப்ப அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி அந்த ஒரு சீனவங்களோட ஆத்மா வந்து ரொம்ப நாளாக அந்த ரூம்லேயே அவங்களோட சாமான் எல்லாம் போட்டு அடப்பட்டிருக்கிற ஒரு இடம், அதில் போய் இவங்க அந்த நேரம் போய் திறந்துருக்குறாங்க. அப்போ அவங்களோட இது வந்து இவங்கக்கிட்ட வந்துருச்சு, ஏன்னா இது சின்ன பிள்ளையாக இருக்கிற வயசு, அவங்களுக்கு இதை பிடிச்சி போயிட்டு இதுக்கிட்ட வந்துட்டாங்க, இது போய் அவங்க டிஸ்டர்ப் பண்ணிக்க, ஏன்னா இதானே போனிச்சு இந்த பந்து எடுக்கிறதுக்கு. அப்போ நாங்கள் ஓஸ்டி பார்த்தோம், ஆமாம் இதுதானே அந்த ரூம்குள்ளே, இதுவும் அவளும் போனிச்சு, தப்பி இதுக்கு தான் கிண்ணி பண்ணிடுச்சு அப்படின்ட்டுனே. அப்போ வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரேயர்ஸ்லாம் வந்து அந்த சைனீஸ் செய்வாங்களா, அதெல்லாம் வந்து அந்த பாட்டிக்கு செய்யலையாம், அவங்க ஃபோட்டோலாம் போட்டு அந்த ரூமில் போட்டு சாத்திட்டாங்க அப்படின்னு அந்த பாட்டி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டியது எதுவும் ஒன்று செய்யலை, அதனால தான் அவங்க வந்து ஹேங்கர்சீஃப் கூட அந்த அவங்களோட இது தான், அதை தான் கேட்குதான். அவங்க இறக்கும் போது என்னமோ அவங்களோட பொருள்லாம் என்னமோ சரியாக போடலையா சம்திங் லைக் தட் அப்படி தான் சொல்லியிருக்காங்க அந்த பாட்டி வந்துட்டு. அந்த ரூம்லேயே அடப்பட்டிருக்கு அவங்களோட இது, இவங்க போய் திறந்தோன்னே இவங்களுக்கு பட்டுருச்சுன்ட்டு. அப்புறம் இதுக்கு நல்லா என்னென்னமோ சாங்கியம்லாம் நிறையா செஞ்சாங்க அந்த பாட்டி, செஞ்சுட்டு அப்புறம்தான் கொஞ்சம் நார்மல் ஆகுச்சு. அப்புறம் போய் எங்கள் அம்மா சொன்னாங்க அந்த சைனீஸ் ஆண்டிக்கிட்ட, பக்கத்துக்கிட்ட ஆண்டிக்கிட்ட, இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி அப்படின்ட்டுன்னு. அப்புறம் அந்த ஆண்டி கேட்டாங்க அவங்க ரெண்டு பிள்ளைங்களா, நீங்கள் அந்த ரூம்பு திறந்தீங்களா அப்படின்னு. அப்புறம் ஆமான்னு சொன்னிச்சிங்க, ஏசுனாங்க அவங்களும். ஏன்னா அவங்க அந்த சீன பாட்டி மின்னிலேருந்து கச்சவ பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம், அவங்களோட இது வந்து போகலை போல இருக்கு. அவங்களும் சொன்னாங்க, சாரி சொன்னாங்க அந்த ஆண்டி. அதனால தான் நான் அந்த ரூம்பை வந்து பூட்டிகிட்டே சாவி கூட நாங்கள் வைக்க மாட்டோம், பிள்ளைங்களை யாரையுமே நான் போகக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த ரூம்பை வந்து நான் பூட்டிட்டேன். சாரி இதுக்கு போய் திறந்துருச்சிங்க, இப்போ எப்படி உங்கள் பிள்ளை நல்லா இருக்கல நல்லா இருக்குன்னு. அதுலேருந்து எங்கள் அம்மா வந்து ரொம்ப வெளியே அனுப்ப மாட்டாங்க, அவங்க வீட்டுக்கு நம்ம போகிறது கூட ரொம்ப ரிஸ்ட்ரிக்டட் ஆயிடுச்சு. அதுங்க தான் நம்ம வீட்டுக்கு போயிருங்க. ஆனால் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிரதர், நம்ம தான் நினைக்கிறோம் சைனீஸ் வேறு தமிழ் வேறு நாங்களாம் அந்தமாரி அந்த டைம் அந்த காலத்தில் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு. அதுக்கப்புறம் அவங்க வீடு வேறு இடத்துல வாங்கிட்டு போயிட்டாங்க, ஏன்னா அந்த நிலத்தை வந்து சிமெண்ட் கம்பெனி எடுத்துருச்சு, அதனால் எல்லாம் அங்கங்கே போயிட்டு லாஸ் கான்டாக்ட் ஆகிடுச்சு பிரதர். ஓகே சிஸ்டர், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி உங்களோட அந்த உண்மை சம்பவத்தை நம்மகிட்ட ஷேர் பண்ணதுக்கு. ஸோ ஆக்சுவலி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் இந்த சம்பவத்தை பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களோட கருத்து என்னென்ன நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இன்சிடெண்ட் நம்ம சிஸ்டர் ஷேர் பண்ண அந்த இன்சிடெண்ட் வந்து பல பேர் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடந்திருக்கும். அதாவது அமானுஷ்யம் விஷயங்களில் நான் மென்ஷன் பண்ணல, என்ன சொல்லணும்னா சின்ன வயசில் நம்ம பிள்ளைங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போது போய் விளையாடுறது, ஃப்ரெண்ட்ஸோட பக்கத்து நேபர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொந்தக்காரவங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கூட விளையாடுறது, ஸோ இதெல்லாம் வந்து நார்மல். ஸோ இப்போ உள்ள காலத்தில் அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப குறைவு, ஏன்னா இப்போல்லாம் வந்துட்டு ஹெட்ஃபோன் வந்ததோட எல்லோரும் இப்போ வந்து ஃபோனில் கேம் விளையாடுக்கிறாங்க, நேபரும் சரி ஃப்ரெண்ட்ஸும் சரி. இந்த மாதிரி அந்த ஆக்டிவிட்டி, இப்போ இந்த சிஸ்டர் சொன்ன மாதிரி போய் சைக்கிள் ஓட்டுறது,
அந்த பூப்பந்து விளையாடுறது பேட்மிண்டன் விளையாடுறது இதெல்லாம் ரொம்ப குறைவு. ஆனால் இருந்தாலும் ஆஸ் அ பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஒரு கண்காணித்து வச்சுக்கோங்க. அதாவது சின்ன பிள்ளைங்க நம்ம வீட்டில் இருப்பாங்க, இங்கே ஓடுவாங்க, அங்கே ஓடியாடுவாங்க, ஸோ எங்கே போய் விளையாடுறாங்க, என்ன பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்கன்னு கண்காணிச்சுருங்க. அதாவது அமானுஷ்யம் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அட்டாக் பண்ணலைனாலும் இப்போ உள்ள காலத்தில் ரொம்ப வந்து கிட்னாப்பிங் கேஸ் நடக்குது. ஸோ சின்ன பிள்ளைங்க நம்ம ஒரு அசால்ட்டாக ஒரு கண்ணை மூடி கண்ணை திறக்கக்குள்ளே எங்கே இருப்பாங்கன்னு தெரியாது. திடீர்னு பார்த்தா வீட்டு முன்னுக்கு பகுதியில் இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா வீட்டு பின் பகுதியில் இருப்பாங்க. ஸோ எங்கே வெளியே வந்து விளையாண்டாங்கனாலே ஒரு கண் காணிச்சிக்கோங்க, கண் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம நினைக்க முடியாத ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் சில நினைக்கக்கூடாத காரியங்கள்லாம் நடக்குது. ஸோ பார்த்து உங்கள் பிள்ளைங்கள பத்திரமா வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்றைக்குள்ள ஒன்று மாதம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு உண்மை சம்பவத்தில் சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப், கேஷ் டிகர்.